ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கத்திரிக்காய் கடையல். இது கூட பருப்பு சேர்த்து நம்ம கடைய போகிற ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் கடையல் செய்கிறதுக்கு நான் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன், நல்லா கழுவிட்டேன். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சாதத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சேலத்தோட ஸ்பெஷல். கத்திரிக்காய் கடையல் வந்து சேலத்தில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த 150 கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டேன். கூட ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். இதில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த நாட்டு தக்காளியே சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி இல்லாட்டினா கொஞ்சமாக நீங்கள் புளி சேர்க்கணும். கூடவே பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க உரிச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து கட்டாயம் சேருங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் வந்து பருப்பு சீக்கிரம் வேகும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த வெளியெல்லாம் வந்து வளைஞ்சிட்டு வராது, அதனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் 1 டீஸ்பூன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு அடுப்பு பற்றாச்சு ஒரு 2 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஏரெல்லாம் அடங்கிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, ரொம்ப கொலையவும் வேக விடக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி விரிஞ்சிருக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது ஆயில் சூடானே கடுகு உளுத்த மருந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 5-6 கிள்ளி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காய் பருப்பு கூட இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இது வந்து சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கடைஞ்சிக்கோங்க. அந்த மிளகாய் வந்து நல்லா கடைப்படணும், அப்போ தான் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இது வந்து திரும்ப நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். புளி மட்டும் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கணும். சுவையான பருப்பு கத்திரிக்காய் கடையில் வந்து தயாராகிடுச்சு. இதுக்கு சாதத்துக்கும் அருமையாக இருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பர் சைடிஷ் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.